வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிட சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாகி பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, அதில் யாரேனும் ஒருவர் இந்த கணவரோடு இல்லை இந்த பெண்ணோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த கணவரோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் இவங்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பெண், ஒரு ஆண் பெண்ணு ரெண்டு பேருக்குள்ளக்க கருத்து வேறுபாடு ஆயிடுது. இல்லை கணவர் வந்து அந்த பெண்ணை வேணான்னு சொல்லுவார், ஆனால் அந்த பெண்ணு அவரோட தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போய் ஒரு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆகாமல் அவங்க திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பரிகாரம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவையாறுக்கு பக்கத்தில், தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறுக்கு பக்கத்தில் பெரும்புலியூர் அப்படிங்கிற ஊருக்கு, ஊரில் வியாக்கர புரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இது வந்து புலிக்கால் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமான். இந்த சிவபெருமானும் பார்வதியும் ஒரே இடத்துல உட்காந்து நவ கிரகங்கள் அவங்களுடைய பார்வையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான கோயில். இதில் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த இடத்துக்கு போய் அவங்க வயது என்னவோ அந்த வயதுக்கு தக்கவாறு, அந்த வயது 45 வயதுனா 45 தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து உண்டு வரும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர் எதிராளி மனம் மாறி அந்த பெண்ணுடனோ அல்லது அந்த ஆண் அந்த பெண்ணுடனோ பெண் அல்லது ஆணோட சேர்ந்து திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் கூட வழக்கை வாபஸ் பெற்று சேர்ந்து வாழ்கிறார்கள். இதை மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவிடுறேன். மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.